அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நவராத்திரி இது வந்து சாரதா நவராத்திரி பராசக்திக்குரிய நவராத்திரி இந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா மூன்று முப்பெரும் தேவியர்களை நம்ம வந்து வழிபட வேண்டிய முக்கியமான நாட்கள் தான் இந்த நவராத்திரி தினம் இந்த நாளில் வராகினை எப்படி வழிபாடு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஆசாட நவராத்திரி என்று வராகணியை வழிபாடு செய்யலாம் இந்த நவராத்திரியில் வழிபாடு செய்யலாமா எல்லா நவராத்திரியும் எல்லா கடவுளையும் நம்ம வழிபாடு செய்யலாங்க அம்மனை வந்து நீங்கள் எளிமையான முறையில் வழிபாடு செய்தாலே போதும் உங்கள் வீட்டில் இருக்கிற அம்பாள் படத்திற்கு முன்னாடியும் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் வரஹணுக்குன்னு நீங்கள் தனியாக தீபம் ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம் ஏன்னா தாய்க்குன்னு தனியாக தான் நீங்கள் தீபம் எப்படி ஏற்றுவீங்க கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வராகிமனுக்குன்னு நீங்கள் ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அல்லது பித்தாளையில் கூட நீங்கள் தனியாக ஏற்றி வைத்துக் கொள்ளலாம் வர படம் இருக்குது அப்படின்னா மஞ்சள் குங்குமம் சந்தன பொட்டு எல்லாம் வைத்து மல்லிகைப்பூவாலாம் அலங்காரம் செய்துக்கோங்க மல்லிகைப்பூ கிடைக்கல அப்படின்னா மற்ற பூக்களெல்லாம் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெயாலோ நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க வைத்த பிறகு நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா நீங்கள் வராகிமனுடைய நாமத்தை நீங்கள் சொன்னாலே போதும் ஓம் ஐம் ஸ்ரீம் வராகி நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது உதிரி பூக்களால் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் ஒரு இருபத்தேழு முறை ஒன்பது முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் நெய்வேத்தியமாக எளிமையானது என்ன வைக்கலாம் அப்படின்னா முத நாள் வந்து வழிபாடு செய் நீங்கள் ஏதாவது சர்க்கரையை வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதாவது பாலில் சர்க்கரை போட்டு வச்சுக்கோங்க அல்லது சர்க்கரை பொங்கல் பாயசம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடிதோ அது எளிமையானது வச்சுக்கோங்க எதுவுமே முடியல அப்படின்னா பேர்ச்சி ரெண்டு பேர்ச்சி கூட நீங்கள் வைக்கலாம் வைத்துட்டு வெற்றியில் பார்க்க வாழைப்பழம் முடிந்தால் வைத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இது மட்டும் மட்டும் போதும் நீங்கள் வராக மனதார பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யுங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நாளும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு பராசக்தியினோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அம்பிகையின் அருள் இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் வந்து மென்மேலும் வெற்றி வந்து கிட்டும் நீங்கள் வராகி எண்ணெய் அருள் வேண்டும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தீபம் ஏற்று ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க உங்கள் கிட்டே வந்து சிலை இருந்துச்சுன்னா பச்சை நிற கலர் துணியில் நீங்கள் வந்து அலங்காரம் செய்து கொள்ளலாம் வராகி அன்னையை வராகி அன்னைக்கு வந்து நீங்கள் எளிமையான முறையில் வழிபாடு செய்தாலே நல்ல பலன் கிடைக்கும் இந்த நவராத்திரி ஒன்பது நாளும் நீங்கள் தொடர்ந்து காலை மாலை இரு வேலையும் விளக்கேற்றி வைத்து ஒரு டம்ளர் பாலாவது நீங்கள் நிவேத்தி வைத்து வைத்து வழிபாடு செய்தாலே போதும் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் நம்ம வீட்டில் வந்து அம்பாள் படம் எந்த அம்பாள் படம் இருக்கோ அத்தனை அம்பாலையும் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா இந்த நாள் வந்து அம்பாள் கூறிய நாள் இந்த ஒன்பது நாளும் நிறைய பேர் வீட்டில் வந்து லக்ஷ்மி படம் இருக்கலாம் நிறைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பராசக்தி அதாவது துர்கியம்மன் படம் வைத்திருக்கலாம் நிறைய பேர் பார்வதி தாயார் படம் வச்சிருக்கலாம் எல்லா படமே நமக்கு ஒன்று தான் எல்லார் படத்திற்கும் நீங்கள் வந்து வழிபாடு செய்து செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு கடலுக்கும் தனித்தனியாக தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஒரு காமாட்சியம்மன் விளக்கு நீங்கள் பொதுவாக ஏற்றிக்கோங்க குலதெய்வத்திற்குன்னு ஒரு விளக்கு ஏற்றி வைத்துக்கோங்க மற்றபடி நீங்கள் வந்து வராகி எண்ணெய் படம் சிலை வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு மனதார பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு வந்து வறுமையெல்லாம் நீங்கள் செல்வம் நிச்சயமாக பெருங்கும் வீட்டில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் வராதே வராது வீட்டில் வந்து வற்றாத செல்வம் எப்போதுமே நிலைத்திருக்கும் இந்த நவராத்திரி வழிபாடு வந்து நம்மளுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வைக்கும் இந்த ஒன்பது நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா முழு மனதோடு நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்த நவராத்திரி வழிபாடு வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து முடித்திருக்கணும் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இரவு வழிபாடு தான் நவராத்திரி வழிபாடு ரொம்ப ஸ்பெஷல் அப்புறம் மறுநாள் காலையிலும் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வைத்து நீங்கள் பால் மட்டும் நெவேத்தியம் வைத்து தீப துப ஆராதனை மட்டும் காமித்தாலே போதும் இந்த ஒன்பது நாட்களும் காலை மாலை இருவேளை விளக்கேற்றி வைக்கணும் இந்த இரண்டு வேலையும் நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தால் போதும் அகண்ட தீபம் நீங்கள் நேர்கள் அப்படின்னா மட்டும் அது ஒன்பது நாட்களும் தொடர்ந்து ஏறியணும் காலை மாலை இரவு இந்த மூன்று நேரமே நமக்கு வீட்டில் வந்து தீப சுடர் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அகண்ட தீபம் வந்து அணியாத தீபம் மாதிரி இந்த ஒன்பது நாட்களும் நம்ம வந்து அணியாமல் தீபத்தை வந்து ஒன்பது நாட்களும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் போது வந்து பிரார்த்தனை செய்யும்போது நம்மளுடைய வழிபாடு வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அந்த தீபம் எப்படி ஏற்றி வைக்கணும் எப்படி ப்ரொசீஜர் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அதை பார்க்காதவங்க என்ட்ரிஸ்கில் நான் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வழிபாடு வராக எண்ணெய் வழிபாடு செய்பவர்கள் கேட்டதால் நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப விரும்புகிறீங்க வரக எண்ணெய் வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு அதனால கேட்டதுனால சொல்கிறேன் இந்த நாளும் வழிபாடு செய்யலாம் ஆசாட நவராத்திரிக்கும் நம்ம வந்து வரக எண்ணெய் வழிபாடு செய்யலாம் எல்லா நாட்களுமே தாய்க்கு உரிய நாள் தான் அம்பாளுக்கு உரிய நாள் இந்த பதிவில் வந்து எளிமையான முறையில் தான் நம்ம பார்த்தோம் எல்லாருமே பண்ணுறது போல் நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களால் பண்ண முடியும் இதை விட ரொம்ப கிராண்டாக பண்ண முடியும்னு நீங்கள் தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எரிஞ்சுனா லைக் பண்ணுங்கள் மற்றொரு அண்மையத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி